had a feeling we had something. Could've seen it in your eyes. Took a second, but I'm right here. ஹலோ மோட்டோ லவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து மதுரையில் இருக்கிற பிரனில் ஜி மோட்டார்ஸ் அங்கே தான் இருக்கிறோம். பைக்கை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் நம்ம சேனல் சார்பாக. MT15ஓட எல்லா கலர்ஸுமே இந்த ஷோரூமில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, ஐஸ் ப்ளூ வெர்மிலியன் அண்ட் மெட்டாலிக் பிளாக்கு. தென் உள்ளே பார்த்தீங்கன்னா ரேசிங் ப்ளூ நிற்கிது, அந்த இடத்துல ரேசிங் ப்ளூ நிற்கிது. ஸோ அவங்களோட சர்வீஸ் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் பைக் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ எல்லா பைக்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது பிரனில் ஜி மோட்டார்ஸில். இன்றைக்கி நம்ம வந்து MT15 version 2 எல்லா கலர் வேரியன்ட்ஸ்லேயும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராட்டு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் பைக்கை பற்றி ஏதாச்சும் அப்டேட்ஸ் கொடுத்தேன்னா உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். அதோட மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நேம் வந்து பேட் சிட்டி பாய்ஸ். சேனல் நேமை சொல்லிவிட்டு இந்த மதுரையில் உள்ள பிரனில் ஜி மோட்டார்ஸில் நீங்கள் வந்து பைக் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷோரூமில் உள்ளவங்க உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அது நீங்கள் ஆஃபர் வந்து அவைல் பண்ணணும்னு நீங்கள் பார்க்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலா அண்ட் சோலைக்குமரன் அப்படின்ட்டு ரெண்டு பேர் இருப்பாங்க. அவங்கள போய் நீங்கள் மீட் பண்ணுங்கள். மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேட் சிட்டி பாய்ஸ் சேனல் வந்து பார்த்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பாக அவங்க வந்து ஆஃபர் வந்து பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்காக. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெர்மிலியன் கலரை பற்றி பார்க்கலாம். இந்த வெர்மிலியன் கலரில் வந்து இந்த டேங்க்கு கலர் இருக்குது பார்த்தீங்களா, டேங்க்கு, தென் இந்த ஸ்டிக்கரிங், தென் ஃப்ரண்ட்டில் மட்காடு, இது எல்லாமே வந்து மேட் ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்க்ராச்சஸே ஆகாது. மெட்டாலிக்னால் கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ் ஆகும். இந்த மேட் கலர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்க்ராச்சஸே ஆகாது. இப்போ நீங்கள் பைக் வந்து இப்போ எடுக்கும்போது எந்த மாதிரியான ஒரு கலரில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே சேம் கலர் தாங்க அப்படியே இருக்கும், எந்த ஸ்க்ராச்சஸுமே ஆகாதுங்க. தென் இதில் வந்து ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க, MT15 அப்படிங்கிற ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. லோகோவுமே MT15 லோகோ வந்து ஆரஞ்சு கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப அட்ராக்ஷனாக வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் வீல் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கலர் வேரியண்ட் ஐஸ் ப்ளூ வெர்மிலியன். ஸோ வீல் வந்து ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி ரியர்லையுமே வீல் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் தான் கொடுத்துருக்குறாங்க. தென் டைல் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா யமஹா அப்படின்னு ஒரு ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் ஆரஞ்சு கலரில் ஒரு ஸ்டிக்கரிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் அதே மாதிரி இந்த சைட்லேயுமே வந்து அதே ஸ்டிக்கரிங் தான் வந்து பண்ணியிருக்காங்க. யமஹாவோட ஸ்டிக்கரிங்கும் பண்ணியிருக்கிறாங்க, ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கரிங்குமே வந்து பண்ணியிருக்கிறாங்க. தென் டேங்க்கில் வந்து MT15 ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஸ்டிக்கரிங் தான். ஸோ இந்த இடத்துலையுமே வந்து மேட் கலரில் தாங்க கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே வந்து மேட் கலரில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஐஸ் ப்ளூ வெர்மிலியன் கலரில். தென் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயுமே வந்து ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. தென் MT15 ஸ்டிக்கரிங் வந்து ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்குறாங்க. தென் MT15 லோகோ வந்து ஆரஞ்சு கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து MT15 உள்ள ஒரு கலர் ஆப்ஷன்ஸ். தென் நம்ம மெட்டாலிக் பிளாக்கை பற்றி இப்போ பார்க்கலாம். மெட்டாலிக் பிளாக்கில் வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக பிளாக் கலரில் தாங்க கொடுத்துருக்குறாங்க. இதில் மட்டும் வந்து சில்வர் கலரில் ஒரு ஸ்டிக்கரிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி பைக்கை பார்க்குறதுக்கு ஃபுல்லாமே பிளாக் கலரில் தான் இருக்குது. ஃப்ரண்ட் போர்ஷன் கூட இதில் வந்து பிளாக் கலரில் தாங்க கொடுத்துருக்குறாங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மெட்டாலிக் பிளாக்கில் தான் கொடுத்துருக்காங்க. மட்காடு மெட்டாலிக் பிளாக்கு. தென் வீல் வந்து பார்த்திங்கன்னா வீலோட கலருமே பிளாக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து MT15 லோகோ இது வந்து லைட்டாக சில்வர் கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் மட்டும் மேட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து மெட்டாலிக் பிளாக்கு, இது வந்து மேட் கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஸ்டிக்கரிங் வந்து MT15 ஸ்டிக்கரிங் வந்து பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் சைடு பேனல் வந்து பார்த்திங்கன்னா யமஹா இந்த ஸ்டிக்கரிங் வந்து பார்த்திங்கனாலுமே வந்து சில்வர் கலரில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கிரே கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் பைக்கோட லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் இன்டேக் ஆகிற இடத்துல ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. MT15 ஸ்டிக்கரிங் இது வந்து சில்வர் கலரில் கொடுத்துருக்குறாங்க. தென் MT15 ஸ்டிக்கரிங் வந்து இதில் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க. சில்வர் கலர் ஸ்டிக்கரிங் வந்து இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் ஜாப் மட்டும்தாங்க பண்ணியிருக்கிறாங்க மெட்டாலிக் பிளாக் கலரில். மற்றபடி வேறு எந்த கலர் ஆப்ஷன்ஸுமே இந்த பைக்கில் வந்து யூஸ் பண்ணல யமஹா. தென் ரேசிங் ப்ளூவை பற்றி பார்க்கலாம். ரேசிங் ப்ளூ வந்து ஷோரூமில் இந்த இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. ஸோ ரேசிங் ப்ளூ இது வந்து R15 V4 ஆல்ரெடி விட்டுருந்தாங்க, அதே சேம் கலர் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து மெட்டாலிக்கில் வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மேட் கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஸ்டிக்கரிங் வந்து மெட்டாலிக் ஸ்டிக்கரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து டார்க் ப்ளூ கொடுத்துருக்குறாங்க, அது மாதிரி இதில் வந்து லைட் ப்ளூ வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த MT15 லோகோ வந்து லைட் ப்ளூவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மேட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஸ்க்ராச்சஸ் வந்து ஆகாது. அது மாதிரி மட்காடுமே வந்து மேட் ஃபினிஷிங்கில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த இடம் வந்து.
தென் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த மேட் ஃபினிஷிங்கில் உள்ள ப்ளூ கலர் தாங்க கொடுத்துருக்குறாங்க. இதுவுமே வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகாது. ஸோ பார்க்குறதுக்கு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இது வந்து மேட் பிளாக்ல வந்து கொடுத்துருக்குறாங்க யமஹா. தென் வீல் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. வீல் கலரு ஃப்ரண்ட்லேயுமே ப்ளூ கலர் தான், அது மாதிரி ரியர் போர்ஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வீல் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ரேசிங் ப்ளூ பைக்கில். தென் ஸ்டிக்கரிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லைட் ப்ளூவும் அது மாதிரி ஸ்டிக்கரிங் வந்து டார்க் ப்ளூவுமே வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ரேசிங் ப்ளூ பைக்கில். தென் அதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கனாலுமே ஸோ இந்த டேங்க் எக்ஸ்டென்ஷனில் வந்து இது வந்து மேட் ப்ளூவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டிக்கரிங் ஜாப் வந்து இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. M215 லோகோ வந்து ஸ்கை ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி இதில் சென்ட்ரு பார்ட்டு கூட எல்லாமே வந்து ப்ளூ கலரில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. மற்ற பைக்ஸ்லேயாட்டும் வந்து கலர் டிஃப்ரென்ஸ் வந்து காட்டியிருந்தாங்க, ஆனால் இந்த பைக்கில் வந்து கலர் டிஃப்ரென்ஸ் வந்து காட்டலை. டேங்க்கில் கூட கலர் டிஃப்ரென்ஸ் வந்து காட்டலை இந்த ரேசிங் ப்ளூ பைக்கில். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பைக் வந்து சியான் ஸ்ட்ரோம். இந்த கலர் வந்து ஆல்ரெடி MT125 வந்து யமஹா கொடுத்துருக்குறாங்க. பட் MT125 வந்து இந்தோனேஷியன் மார்க்கெட்டில் கூட கிடையாதுங்க, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த கலரை யமஹா வந்து இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து இந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதான் மிரட்டி விட்ருக்குறாங்க, வேறு லெவலில் கொடுத்துருக்குறாங்க. வீல் கலர் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கலர் வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்குதுங்க. ஒரு 10 பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு பைக் தான் வந்து ஷோரூமுக்கே வந்து அரைவ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க இந்த கலரை. இதில் வந்து கிரே கலர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக மெட்டாலிக்கில் தான் வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதையுமே வந்து மெட்டாலிக்கில் தான் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறாங்க. இந்த MT-யோட ஸ்டிக்கரிங் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. தென் இதில் வந்து கிரே கலர் ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பைக்கை பார்க்குறதுக்கு அப்படியே வேறு லெவல் அட்ராக்ஷனாக இருக்குது. தென் ரியர்லேயுமே வீல் கலர் வந்து இந்த இது என்ன கலர்னு சொல்ல முடியல, மேபி ஒரு க்ரீனா ப்ளூவான் மாதிரி தெரியல, ஒரு மாதிரி க்ரீன் கலர் ஷேடு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் ஸ்டிக்கரிங் வந்து ரியரில் வந்து யமஹா அப்படின்னு ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கலரை வந்து மிரட்டி விட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் யமஹா. அப்படியே டேங்க் பக்கம் வந்தீங்கன்னா டூயல் டோன் கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு சைட்லேயுமே வந்து கிரே கலரில் கொடுத்துருக்குறாங்க. மிடில் வந்து இந்த க்ரீன் கலர் வந்து ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. MT-யோட லோகோ வந்து இதில் வந்து பிளாக் கலரில் ஸ்டிக்கரிங்கில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. தென் டேங்க் எக்ஸ்டென்ஷனில் இந்த கலர் வந்து ப்ளூ கலரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளூவாக க்ரீனோ ஏதோ ஒரு ஷேடு தெரியுது, பட் கரெக்டாக வந்து என்னால் வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியல. ஏதோ ஒரு கலர் வந்து கொடுத்துருக்குறாங்க, பட் பார்க்குறக்கு அட்ராக்ஷனாக வந்து கொடுத்துருக்குறாங்க. MT-யோட ஸ்டிக்கரிங் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க இதில். தென் ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கரிங் வந்து இதில் பண்ணியிருக்கிறாங்க. தென் கிரே கலர் ஸ்டிக்கரிங் வந்து இதில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பைக்கை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க யமஹா. கலர் வந்து ரொம்ப மிரட்டலாக இருக்குது இந்த கலரு. உண்மையில் எனக்கு பர்சனலாக இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. உங்களுக்கு இந்த 4 கலர் ஆப்ஷன்ஸில் எந்த கலர் வந்து பிடிச்சிருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இப்போ 4 கலரை பற்றி நம்ம வந்து பார்த்தாச்சு. எந்த கலர் வாங்கலாம் அப்படின்னு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் அகைன் சொல்கிறேன், இந்த பிரணீர்ஜி மோட்டார் ஷோரூமில் நீங்கள் வந்து பைக் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஆஃபர் வந்து பண்ணி கொடுக்குறாங்கங்க. ஸோ பல் சிட்டி பாய்ஸ் அப்படின்ட்டு சேனல் நேம் வந்து சொல்லுங்கள், அவங்க வந்து MT-15 வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆஃபர் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் யாரை போய் மீட் பண்ணணும்னா அங்கே வந்து பாலான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அப்படி இல்லைன்னா சோலைக்குமரன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவங்க ரெண்டு பேரும் போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து பண்ணி கொடுப்பாங்கங்க. ஓகேங்களா? ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பைக்கை பற்றி ரிவ்யூஸ் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது உடனே மட்டும்தான். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர். Something could have seen it in your